ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக சப்பாத்தியும் எக்கரியும் வச்சு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது என்னுடைய சண்டே ரொட்டீன் தான். இந்த வ்ளாகில் வந்து உங்களுக்காக நான் ஒரு ப்ரான் ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். அது போக கிச்சன் டிப் ஒன்று, அந்த பர்னர் கிளீனிங்கும் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னும் ஷேர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ண பெட்ஷீட் தான் இது. அது வாஷும் பண்ணிவிட்டேன், கலர் போகல, நல்லாவே இருக்குது. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சமாக போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். பால், பாவக்காய், மரவள்ளிக்கிழங்கு, அப்புறம் வாழைப்பழம், தேங்காய், அந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸும், அப்புறம் கொஞ்சம் பலாப்பழம், ஃபிஷ்ஷு, அப்புறம் கொஞ்சம் ஆனியனு, அப்புறம் டொமேட்டோவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க, நம்ம பர்னர் க்ளீன் பண்ணிடலாம். இதை நான் லாஸ்ட் சண்டேவே பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த சண்டே தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. இன்றைக்கி நான் வந்து இந்த வினிகர் தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் 28 ருபீஸ் தான், ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப காசு போட்டு வினிகர் வாங்கணும்னு தேவையில்லை, இந்த வினிகரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் இந்த மூணு பர்னரையும் போட்டு நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் முங்குற அளவுக்கு வினிகர் ஊற்றிடலாம். உங்களுக்கு இந்த சைஸ் பவுல் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பிளேட்டில் கூட ஊற்றி வைக்கலாம். எனக்கு இது கரெக்டாக வரல, ஸோ நான் வந்து ஒரு பிளேட்டில் ஊற்றி இந்த மாதிரி ஓவர் நைட் வச்சிட்டேன். நைட்டு ஒரு 9 o'clock வச்சேன், காலையில் ஒரு 8 o'clock இந்த எடுக்கும் போது கரெக்டாக அது எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு ஃபஸ்ட் இது வந்து நான் ஆல்ரெடி ப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு செகண்ட் பர்னரை வந்து நான் இப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடியே வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அது நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்கு. சும்மா நீங்கள் இப்படி கை வச்சு தேய்ச்சாலே அந்த அழுக்கு வந்து தனியாக அந்த பிளாக் எல்லாமே ரிமூவ் ஆகிற மாதிரி தெரியும். பாருங்கள், பாருங்கள் எப்படி ரிமூவ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் இப்போது ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள், அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும் ஃபுல்லாக. இது வந்து ஒரு 2-3 months ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் கேஸ் வந்து அந்த அடைப்பு இல்லாமல் கரெக்டாக ஃப்ளோவாக கேஸ் வந்து பாஸ் ஆகும். ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு இப்போ நான் ஸ்டீல் வுட் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிடுறேன். ஸோ பேலன்ஸ் இருக்க எல்லா அந்த பிளாக் கலர் அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? புதுசு வாங்கும் போது அந்த கலரில் இருந்தது, இப்போ பாருங்கள் அந்த அழுக்கு தேய்க்க தேய்க்க வருது. பாருங்கள், ஃபுல் பிளாக் கலரில் இருந்தது. இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ண உடனே அது நார்மலாக எப்படி இருந்துச்சோ வாங்கும் போது புதுசு அந்த மாதிரி ஆகிடுச்சு. பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சின்னு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க, இப்போது வந்து ப்ரான் கிரேவி பண்ணலாம். நான் 1/2 kg ப்ரான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வாங்க செய்யலாம். ஒரு கடாயில் நான் வந்து இப்போ கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் கிட்டே போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆனியன் நிறையா சேர்த்திங்கன்னா கிரேவி உங்களுக்கு நிறையா கிடைக்கும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 teaspoon ஆட் பண்ணுறேன்.
நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனதும் இப்போ ப்ரான் வந்து நான் வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக, 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம், மசாலா அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ப்ரான் குக் ஆகுறதுக்காக. ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரான் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு குக் பண்ணலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்காக. இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் தான் அந்த வாசம் நல்லா உங்களுக்கு வரும். பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இன்னும் 1 நிமிஷம் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றட்டும். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் வற்ற விட்டுக்கோங்க. பாருங்கள் ப்ரான் குக் ஆகிடுச்சு நல்லா. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கனால நான் இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்ற விடுறதுக்காக இன்னும் கொஞ்சம் நான் குக் பண்ணுறேன். இப்போ லிட்டு போட தேவையில்லை, ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ண விட்டால் தான் அந்த தண்ணியெல்லாம் வற்றும். டேஸ்ட் பார்த்துக்கிறேன். இன்ன எனக்கு சால்ட்டு கம்மியாக இருக்குது, ஸோ இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வத்திருச்சு. பாருங்கள் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கனால இதுக்கு தனி டேஸ்ட் இருக்கும் இந்த கிரேவிக்கு. இந்த கிரேவியை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பீட்ரூட் பொரியல், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, பச்சை பட்டாணி மசாலா இதுதான் எங்கள் லஞ்சு. நைட்டுக்கு வந்து ஆனியன் ஊத்தாப்பம் போட்டு சாப்பிட்டுட்டோம். இதுதான் என்னுடைய சண்டே வ்ளாக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.